முன்கவசம் உயிர்கவசம். வெல்கம் பேக் டு ஜெயராஜ் கிச்சன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. கத்திரிக்காய் தம் பிரியாணி, என்னடா இது புதுவித டிஷ்ஷாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்டைல்லையே அதே டேஸ்ட்டோட கத்திரிக்காயை வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ், அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஒரு மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். அந்த அளவுக்கு தான் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், பச்சை மிளகாய், அரை லெமன், ஒரு சின்ன சின்னதாக மூணு தக்காளி கட் பண்ணிட்டு, ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மூணு டீஸ்பூன் கர்டு, நல்லா கட்டியாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் விட்டு நம்ம வதக்கி எடுத்துடுறோம். வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் தனியாக வச்சிடலாம், அது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் தம் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுற தேவையான அளவு, ரொம்ப அதிகமாக ஊற்றோம்னா மீடியமாக ஊற்றிங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, பிரியாணி இலை ஒரு நாலு, ஒரு அஞ்சு கிராம்பு, இதெல்லாம் நம்ம போட்டுடுறோம். போட்டு கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். வெங்காயத்தை போட்ட பிறகு நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோம். வதக்கி பிடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், ஒரு சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கின உடனே நெக்ஸ்ட்டு தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டுடணும். தக்காளியும் வெங்காயம் நல்லா மெய்யாக வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சாந்த மாதிரி வர அளவுக்கு வதக்கணும். பச்சை மிளகாயும் போட்டுருலாம் அப்படியே முழுசாக. பச்சை மிளகாய் கட் பண்ணவானா முழுசாகவே போட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், பாஸ்மதி ரைஸை வந்து அரை வேக்காடெல்லாம் வேக வச்சுருக்க போகிறோம். அதுக்கு தண்ணி வச்சுருக்கோம், தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சில்லி பொடி, வெறும் சில்லி பொடி மட்டும்தான் போடணும். வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண பொடியெலாம் எதுவும் தேவையில்லை. பிரியாணி மசாலாலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அந்தளவு தான் நம்ம சேர்க்க போகிறோம். கரம் மசாலா சேர்த்த பிறகு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன், மூணையும் நம்ம சேர்த்துட்டோம். அது மட்டும்தான் மசாலான்னா, இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு, நமக்கு எவ்வளோ ரைஸ் வைக்கிறோமோ அதுக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிரேவியாட்டம் வர மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த டைமிங்கில் கர்டு சேர்த்துடலாம். கர்டு புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயை போட்டுடணும். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டு இப்போ என்னென்னா நல்லா கத்திரிக்காயை நல்லா வதக்குறோம். நல்லா சாந்தேற மாதிரி நல்லா வதக்கிடுறோம். வதக்கி முடித்த பிறகு அடுத்து தேவையான அளவு தண்ணி, நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரைஸ் நம்ம தம்மு தான் போட போகிறோம், அரை வேக்கல்லாம் தான் எடுக்க போகிறோம். அதனால் ரெண்டு டம்ளர் மட்டும்தான் ஊற்றுவோம். ஆக்சுவலி குக்கரில் செய்கிற மாதிரி நார்மலாக செய்கிற மாதிரியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு அப்படி ஊற்றுவோம், ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர். இப்போ வந்து நம்ம என்ன பாதி தான் நம்ம ஒன்றுக்கு ஒன்றுங்கிற மாதிரி தான் சேர்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு டம்ளர் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் கிட்டத்தட்ட வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வெந்துருச்சுன்னா அரை வேக்காடில் வேகட்டும். நம்ம வெந்துட்டால் தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அதனால் ரைஸை வந்து ஆற வைக்கக்கூடாது, சூடாக வடிகட்டிட்டு உடனே எடுத்து நம்ம இதில் மேலே போட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி அரை வேக்காடில் இருக்கும். இப்போ அப்படியே மேலே அப்படியே தூங்கின மாதிரி போடுவோம். நல்லா பரவலாக போடுவோம், ஒரே இடத்துல போடக்கூடாது, நல்லா பரவலாக போடுவோம். இருக்கிற ரைஸ் எல்லாம் அப்படியே பரவலாக போட்டுட்டு கொஞ்சம் சாந்த கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். ஓகேவா, இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். கடைசியாக கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட பிரியாணி ரெடி ஆன மாதிரி தான். அடுத்து தம்மு போடுறது மட்டும்தான் பாக்கி. இப்போ மீதி எடுத்து ஆல்ரெடி கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சிருந்ததில் மேலே லைட்டாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு ஆல்ரெடி ரைஸ்லேயும் உப்பு கொஞ்சம் போட்டிருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மசாலாவிலையும் உப்பு போடணும். கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன, நம்ம தம்மு போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெய் கொஞ்சம் ஒரு நாலு டீஸ்பூன் நெய் எடுத்து லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். நெய் லைட்டாக ஊற்றிட்டு
இப்போ நம்ம தம்மு போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு தான் மூட போகிறோம். நல்லா ஃபுல்லாக உள்ள கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு பானையில் நல்லா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி அதில் நம்ம வெயிட்டை தூக்கி வைக்க போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா சைடில் எதுவும் புகை வெளில வரக்கூடாது. அந்த ஆவி வருது இல்லையா, ஆவி எதில் வரக்கூடாது. அது வெளில வராத மாதிரி நம்ம கரெக்டாக சென்டராக தட்டை வச்சுட்டு நம்ம மேலே வெயிட்டை தூக்கி வச்சிடுறோம். நீங்கள் மூடி இருந்தாலும் மூடி வைக்கலாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 minutes தம்மு போட்டோம். 10 minutes கிட்டத்தட்ட தம்மு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் கிளறுறோம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே கிளறி விட்டால் சாமாக அப்படியே கம கம கமன்னு வாசனை வருது. கிட்டத்தட்ட இதில் சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி, அவ்வளோதாங்க. இதுதான் செம்ம தம் பிரியாணி. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம தம் போடும் போது சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் விட்டோம்னா வச்சிங்களேன், ஃபுல்லாக வெந்து சும்மா அப்படியே பொல 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 பொலன்னு ஒன்றோட ஒன்று விட்டாமல் சூப்பராக டேஸ்ட்டாக வரும். வாங்க இப்போ நம்ம பரிமாறலாம். சாப்பிட்றது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு ஆனியன் ரைத்தா தான் செஞ்சுருக்கோம், ஒரு எக்கு செஞ்சுருக்கோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பை.